யகோனியாவின் குமாரர். கட்டுண்ட யகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், யகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமெயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். அசுபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசா பேசேத் என்னும் ஐந்து பேருமே. அனன்யாவின் குமாரர் பெலத்தியா, யசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் சமாயா முதலானவர்கள். சமாயாவின் குமாரர் அத்தூஸ், யகையால், பாரியா, நயாரியா, சப்பாத் என்னும் ஆறு பேர். நயரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அசிரிகாம் என்னும் மூன்று பேர். எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்குப், யோகனான், தலாயா, ஆனானி என்னும் ஏழு பேர். யகோனியாவிற்கு எட்டு குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவரும் அல்லது அவர்களுடைய சந்ததியில் வந்த எவரும் தாவீதின் சிங்காசனத்தில் அமரவில்லை. கர்த்தர் யகோனியாவையும் அவனுடைய சந்ததியாரையும் நித்திய காலத்திற்கும் சபித்து விட்டார். யகோனியாவிற்கு பின்பு சிதேக்கியா யூதாவின் ராஜாவானான். இயேசு கிறிஸ்து யகோனியாவின் வம்சத்தில் வரவில்லை. மரியாளின் மூலமாக தாவீதின் உடன்படிக்கை நிறைவேறிற்று. தாவீதின் குமாரனாகிய நாத்தானின் சந்ததியில் மரியாளும், சாலமோனின் சந்ததியில் யோசேப்பும் வருகிறார்கள். யோசேப்பு, மரியாள் ஆகியோரின் முதற்பேரானவராக இயேசு கிறிஸ்து கூறப்பட்டிருக்கிறார். ஆகையினால் தாவீதின் சிம்மாசனத்தில் ராஜ்யவாரம் பண்ணுவதற்கு இயேசு கிறிஸ்து பூரண உரிமை பெற்றிருக்கிறார். ஒன்று நாளாகமம் 3:17 வசனத்தில் கட்டுண்ட எகோனியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டுண்ட என்பதற்கான எபிரேய வார்த்தை ஆசீர் என்பதாகும். இதற்கு கட்டுண்டவன் அல்லது சிறையிருப்புக்கு உட்பட்டவன் என்று பொருள். இவன் உண்மையான நபர் அல்ல என்றும், கட்டுண்டவன் என்பது ஒரு பண்பு பெயர் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் கூறுகிறார்கள். இவன் சந்ததி இல்லாமல் மரித்திருக்க வேண்டும், அல்லது பாபிலோனில் இவன் அரவாணியாக பணிபுரிந்திருக்க வேண்டும். மேசியாவின் வம்சத்தில் அடுத்தபடியாக சலாத்தியலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. சலாத்தியல் என்பவன் யோயாக்கீனின் குமாரன். இவன் நேரின் குமாரன் என்று லூக்கா 3:27 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இவன் நேரின் மருமகனாகவும் இருக்கலாம். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களில் தாவீதின் குடும்பத்தாரில் செருபாபேல் மாத்திரமே முக்கியமானவராக இருக்கிறார். 1 நாளாகமம் 3:17 வசனத்தில் சலாத்தியல் என்பவன் எகோனியாவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சலாத்தியல் எகோனியாவின் வளர்ப்பு மகன் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். எகோனியாவுக்கு குமாரர் இல்லை என்பது சரித்திர ஆசிரியரின் விளக்கம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதில் இருந்து உன்னை கலட்டி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 22:24 எகோனியாவின் ஸ்தானத்தில் செருபாபேல் ராஜாவாக நியமிக்கப்பட்டார் என்றும் வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆகாய் 2:23 செருபாபேலின் பின் சந்ததியாருடைய பெயர்கள் நாளாகமம் புஸ்தகத்திலும் மத்தேயு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களிலும் ஒன்றுபோல் இல்லை. 1 நாளாகமம் 3:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செருபாபேல் என்பவனும் மத்தேயு 12 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் சலாத்தியேலின் குமாரனும் வெவ்வேறு நபர்களாக இருக்கலாம். இவ்வாறு பொருள் கூறினால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் காணப்படும் வியாக்கியான குழப்பங்களை தவிர்க்க முடியும். ஒரே பெயரில் இரண்டு குடும்பத்தார்கள் இருப்பதினால் இந்த குழப்பம் உண்டாயிற்று.